எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னோட பேரு இந்து. எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும். வாங்க, நம்ம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் புதுசாக ஒரு கதை பார்க்கலாம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆட்டோக்காரர் பாஸ்கருக்கு ஒரே வருத்தம். அடைச்சேன், அதுக்குள்ளே இந்த சரக்கு தீந்து போச்சா, என்னடா கொடுமை. எப்படி தான் நம்ம நைட் நேரத்தில் வந்து வண்டி ஓட்டுறதோ, உடம்பெல்லாம் ஒரே வலி. இந்த எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்காக நைட் நேரத்தில் வண்டி ஓட்டி ஓட்டி உடம்பு ஒரு வேலை இல்லாமல் போயிடுமாட்டிருக்குது. சரி பரவாயில்ல, இதுலேயும் ஒரு நல்ல வசதி இருக்குது, யாரும் போட்டிக்கு வரமாட்டாங்க, எக்ஸ்ட்ரா 100 200 கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் தண்ணி அடிச்சுட்டு ஓட்டுறது, அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம உடல்நிலை நமக்கு தானே தெரியும். காலியாக இருக்கக்கூடிய அந்த சரக்கு பாட்டில் எடுத்து பார்த்துட்டு தூக்கி போட்டு யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு பாஸ்கரன். வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் பக்கத்தில் ஒரு குரல் கேட்குது, தம்பி. திரும்பி பார்த்த பாஸ்கரனுக்கு ஆச்சரியம். நல்ல 40-45 வயசு மதித்திருக்கிற ஒரு பெண் உடல் முழுக்க முக்காவாசி இடங்களில் நகை போட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. என்னது, இந்த அம்மா இத்தனை மணிக்கு இவ்வளோ நகை போட்டுட்டு நிற்குது. மணியை பார்த்தவனுக்கு இன்னும் ஆச்சரியம். மணி 11:30 தாண்டி போயின்ட்டுருக்குது. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? தம்பி, ஆட்டோ வருமா? ஆ, வரும். எங்கே போகணும்? இந்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய காலனிக்கு தான் போகணும். சரி, ஏறி உட்காருங்க. எவ்வளோ ஆகும்? 200 ஆகும். ஆனால் நைட் நேரம் அப்படிங்கிறதுனால 100 சேர்த்தி 300 கொடுக்குறீங்களா? ஆ, சரிப்பா, போகலாம். வண்டி எடுத்தவனுக்கு சங்கடமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஐயோ, ஒருவேளை நம்ம தண்ணி அடித்து தெரிஞ்சு வண்டியிலேருந்து இறங்கிட்டாங்கன்னா, சீக்கிரமாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இறங்க மாட்டாங்க. அதேமாரி இறங்கினா கூட எப்படியாவது 100 வாங்கிடலாம். ஆனால் அந்த பெண் ஏரிக்கு வந்து அவர் தண்ணி அடித்ததை கண்டுபிடிக்காத மாதிரி தான் இருக்குது. வண்டி எடுத்து போயிட்டுருக்கிற நேரத்தில் ஒரே யோசனை, இந்நேரத்துக்கு மணி 11 ஆயிடுச்சு, கையில் காதில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 50 இருக்க மாட்டிருக்குதே. நாம் எப்படியாவது போகிற வழியில் அந்த பாலத்துக்கிட்ட வண்டியை ரிப்பேர்னு சொல்லி நிறுத்தி ஏதாவது பண்ணி இந்த நகையை அடிச்சிடணும். பாலத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 5 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3 போனால் இந்த அம்மாவோட வீடு. என்ன பண்ணலாம்? பாஸ்கரோட மனசுக்குள்ளே குறுகுறுன்னு இருக்குது. வீட்டோட வறுமை காரணமாக, இல்லை இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய போதைப் பொருட்கள் காரணமாக, என்னன்னு தெரியல. அவனுக்கு அந்த அம்மாவோட நகையெல்லாம் எப்படியாவது பறிமுதல் பண்ணிடணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்குது. அந்த அம்மா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே பேசி பேசி நல்லவமாரி நடிச்சா கூட அவங்க நம்புவாங்கன்னு நினச்சிக்கிட்டா, அந்த 5 தன்னை ரொம்ப நல்லவனாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசலான்னு கூட நினைக்கிறான். ஆனால் பேசிக்கிது குடிச்சிருக்கக்கூடிய தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, நாம் தான் பேசி பார்ப்போம். அவனுக்கு இப்போதைக்கு பாதி சுயநலவு தான் இருக்குது. இருந்தாலும் அவங்ககிட்ட பேச தொடங்குறான். எங்கம்மா இன்னார்த்திக்கு ஊருக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம்ப்பா, ஒரு கல்யாணத்துக்காக போயிட்டு வந்துட்டுருக்குறோம். காலையில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஃபுல்லாக பையனையெல்லாம் ஸ்கூலுக்கு தாட்டி விடணும், அதனால் வந்துட்டோம்ப்பா. நைட் ஆனாலும் பரவாயில்லைன்னு சீக்கிரமாக வண்டி ஏறி வந்தாச்சு. அப்படிங்களா? உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கலாம்லம்மா? இல்லைப்பா, பரவாயில்ல, எல்லோரும் இன்னார்த்திக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கே தானே, பக்கம் தானே, ஆட்டோவில் வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வண்டி ஏறி வந்துட்டுருக்குற. அதே நேரத்தில் அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய கொசுக்கடியும் அடிச்சுக்கிட்டு அவங்க கூட பேசிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. என்னம்மா, ரொம்ப கொசு கடிக்குதா? தம்பி பரவாயில்லப்பா. ஆமாம்மா, என்னையும் தான் எக்கச்சக்கமான கொசு கடிக்குது. அவனும் தனக்கு கழுத்தில் கையில் முதுகுலையெல்லாம் படுற கொசுக்களையெல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்குறான். இன்றைக்கி என்னன்னே தெரிலம்மா, கொசு பயங்கரமாக கடிக்குது. ஆனால் இந்த மாதிரி கொசு அதிகமாக கடிச்சது கிடையாது. நீங்கள் இது நம்ம ஆட்டோவை பற்றி தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிப்பா பரவாயில்ல. பாஸ்கரன் என்னதான் அதிகமான பேச்சுக்கள் கொடுத்தாலும் அவங்ககிட்டருந்து கம்மியான பேச்சே வந்துட்டு இருந்துச்சு. ஓ, ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறாங்களோ. நாம் என்ன நடித்தாலும் வேலைக்காகாது. இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாலை வந்துடும். அந்த பாலை ஏறி ஒரு சைடில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும். அங்கே போயிட்டோம்னா அப்படின்னா எப்படியாவது அந்த இடத்துல இருட்டு ரொம்ப அதிகம், எந்த விதமான லைட் இருக்காது. அங்கே நின்று வச்சு இந்த அம்மாவோட நகையெல்லாம் பிடுங்கிட வேண்டியது தான். அதுதான் நமக்கு வசதி. சொன்ன மாதிரியே கரெக்டாக போயிட்டுருக்க நேரத்தில் பால் ஏறி பால் நடுவுக்கு போகும்பொழுது அந்த அம்மாட்டேருந்து சத்தம் வருது. ஐயோ தம்பி, தம்பி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க தம்பி. என்னடா இது, இன்னும் கொஞ்சம் தூரத்தை கழிச்சு நாமளே நிறுத்தலான் இருந்தோம், இந்த அம்மாவே நிறுத்த சொல்லுது. அம்மா என்னம்மா விஷயம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி அதில் நிறுத்திட்டுங்களா? இல்லை இல்லைப்பா, இல்லை, என் பேக்கிலிருந்து பர்ஸு வெளியில் விழுந்துருச்சு, அதை எடுக்கணும்ப்பா. ஐயோ அப்படிங்களா, சரிம்மா. உடனே நிறுத்திட்டு அந்த அம்மாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான். இங்கேயே பண்ணலாமா, இல்லை அந்த ஓட்டைக்கிட்ட போயிடலாமா? ஏன்னா அங்கே போனால் தான் இருட்டு கம்மியாக இருக்கும், ஓட்டையாக இருக்கவும் ஏதாவது பிரச்சனைனா கூட இந்த அம்மா பிடிச்சி தள்ளி விட்றதுக்கும் வசதியாக இருக்கும். இங்கேனா இவ்வளோ பெரிய சுவர் கட்டியிருக்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம எதுக்கு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். கீழே இறங்கின அந்த அம்மா அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வராங்க. ஆ தம்பி, கிளம்பலாம்ப்பா. அவங்ககிட்டருந்து வார்த்தைகள் வந்த உடனே வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறான். சரி, நம்ம சொன்ன இடம் வந்துருச்சு, இந்த இடத்துல நாம் கரெக்டாக. பாஸ்கரன் யோசிக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகி மயக்க வர நிலைமையில் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் வண்டி அவனோட கண்ட்ரோல் இல்லாமல் போயிருச்சு. அந்த பாலத்தோட இறக்கத்தில் அந்த வண்டி உருண்டு போய் அதுக்கப்புறமா
கொஞ்சம் தூரத்துலேருந்து கீழேயும் விழுந்துருச்சு. உள்ளே இருந்தவங்க யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த வண்டி நொறுங்கி போயிருச்சு. அடுத்த நாள் காலையில் போலீஸ்லாம் வந்து என்குயரி பண்ணி அந்த உடல்கள் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பப்படுது. நீ உன் மனசில் என்ன தாண்டி நினச்சிக்கிட்டு இருக்கிற? அம்மா ஏமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? மணி என்னன்னு தெரியுதா? மணி என்ன? மணி 3 ஆச்சு. சரிம்மா, அதனால் என்ன? நீ வயசு பிள்ளைங்கிற ஞாபகம் உனக்கு இருக்குதா? இருக்குதுமா, நாங்களாம் பெங்களூரில் இப்படி தாம்மா பண்ணுவோம். அது பெங்களூருமா? இது பெங்களூர் கிடையாது. அதுக்காக நான் என்னம்மா பண்ண முடியும்? இல்லடி, நீ உன் இஷ்டத்துக்கு இப்படி ஊருக்கு வர்றது சரி கிடையாது. நம்ம வீட்டில் யாரடி இருக்கா? நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். நாம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண் துணையே கிடையாது. உனக்கு ஒன்று நான் என்னடி பண்ண முடியும்? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு 2 மணிக்கு வர, 3 மணிக்கு வர. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிருக்கே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ அம்மா, எனக்கு 24 வயசு ஆச்சுமா. நான் ஒரு கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், அதுவும் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு எந்தளவுக்கு தைரியம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இங்கே பாருமா, இந்த சொசைட்டி அப்படி கிடையாது. என்ன வேணாலும் ஆகலாம். நேற்று கூட பாரு, பயங்கரமான பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு. நியூஸ் பேப்பரில் கண்டதெல்லாம் போடுறாங்க. உனக்கு என் பயம் புரியுதா? எனக்கு உன்னை விட்டால் வேறு யாருமா இருக்கிறாங்க. அம்மா, நீ உடனே இந்த மாதிரிலாம் பேசி என்னை சென்டிமெண்ட் ஆகாத, நீ தேவையில்லாமல் சென்டிமெண்ட் ஆகாத. என்னம்மா நடந்துட போகுது? தோ இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, எட்டி வச்சா வீடு, ஒரு 2-3 கிலோமீட்டர் வருமா? அதனால தான்மா நான் நடந்து வந்தேன். நடந்து வந்தேயாடி பாவி, நான் ஆட்டோவில் வந்திருப்பேன்னு நினச்சேனே. ஷோ, உங்களோட சொன்னதே பெரிய தப்பாக போச்சு. நான் நடந்தும் வரல, ஆட்டோலையும் வரல, பறந்து வந்தேன். இங்கே பாருமா, இனிமேல் நீ இந்த மாதிரி பண்ணனா அப்புறம் அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். தன்னோட அம்மா அந்த பொண்ணை கண்டிக்கிறத கூட காதில் கேட்காம அவள் பாட்டுக்கு அவள் ரூமுக்கு போய் படுத்துறா. ஒவ்வொரு வாட்டியும் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வரும் பொழுது இதே மாதிரி நடக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு பயம். சே, எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்துட்டுருக்கிறா. ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நேற்று கூட ஒரு இன்ஸ்டன்ட் நடந்திருக்குது. இதெல்லாம் நினைக்கும் பொழுது சரி சரி, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நாம தான் தைரியம் கொடுக்கணும். அந்த ஹாஸ்பிட்டல் சேரில் சாஞ்சு கண்ண மூடிக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய பரிமளம். பரிமளத்தோட காதில் யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம். மேடம் மேடம், ஒரு நிமிஷம் கண்ணை முழிங்க. ஏதோ மயக்கத்தில் இருந்தவ போல் விருக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறா. நர்ஸ் ஒருத்தங்க நின்றுட்டுருக்குறாங்க. கண்களில் மெல்ல மெல்லமாக நர்ஸோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சுயநினைக்கவே வரா பரிமளம். சொல்லுங்கள் நர்ஸ், என்ன விஷயம்? உங்கள் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வேகமாக ஓடி போய் தான் பெண்ணை பார்க்குறா. தான் அம்மாவை பார்த்த உடனே அவள் பொண்ணோட மூஞ்சில் வந்த சந்தோஷம் அவள் பிறந்தப்போ கூட அவளுக்கு இருந்திருந்திருக்காது. பக்கத்தில் போய், தங்கமே, 2-3 மாசமாக நீ கோமாவில் இருந்த, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. நீ எப்படியோ கடைசியில் கண்ணை முழிச்சிட்ட, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கட்டி தழுவிக்கிறாங்க. உடல்களில் இருக்கக்கூடிய காயங்களை விட மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த பெட்டில் படுத்துட்டு இருக்கக்கூடிய பெண். நர்ஸ் 2 பேர்த்தையும் பார்த்ததுக்கப்புறமா, இங்கே பாருங்கம்மா, அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதிகமாக பேச வேண்டாம். இப்போ தான் அவங்க கோமாலேருந்து முழிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதிகமாக பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பேச முடியாது, மறுபடியும் டயர்டாயிருவாங்க. நீங்கள் சீக்கிரமாக பேசிட்டு வெளியில் கிளம்பி போயிடுங்க. சரி மேடம், கொஞ்ச நேரத்தில் நான் வெளியில் போயிடுறேன். அம்மா சொன்னவ அழுக ஆரம்பிக்கிறா. பரிமளம் உடனே சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு நடந்து ஒரு கெட்ட கனவாக நினச்சி நீ மறந்துரு. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கற்பு அப்படிங்கிறது மனசில் மட்டும்தான், உடலில் கிடையாது. இந்த மாதிரி உலகத்தில் நிறையா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இனிமேல் இப்படி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண்ணாக ஒரு தாயாக நிறைய பேர் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு நடந்த சம்பவத்தை இனிமேல் நீ நினைக்க வேண்டாம், புது வாழ்க்கையை வாழு. அம்மா, அது வந்து நான் எப்படி இனிமேல்? ஏம்மா, நாய் கடிச்சாலோ இல்லை நமக்கு ஏதாவது அடிபட்டாலோ அந்த புண் எப்படியாகிறதோ அது மாதிரி தான். மனசும் உடலும் ஒத்து போகும் பொழுது கலக்கக்கூடியது தான் உண்மையானது. இதெல்லாம் சும்மா ஒன்றுமே இல்லை. நாய் கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு மருந்து போடுற மாதிரி தான் இதுக்கும் மருந்து போட்டுக்கணும். அப்படி தான் நீ இருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு அம்மா நான் இருக்கிறேன். மகளோட கண்களில் வடிகிற கண்ணீரை தொடச்சி விடுறாங்க. ஏனோ கொஞ்ச நேரம் பேசுகிறதுனாலே என்னமோ அந்த பெண்ணுக்கு தூக்கமும் வர ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல தன்னோட இமைகளை முடி தூங்குற பெண்ணை பார்த்து, கவலைப்படாதரா தங்கம், உனக்கு கொடுமை நடத்தணுன்னு நான் நேத்திக்கே எல்லாமே பண்ணிட்டேன். நேற்று நைட்டு அப்படின்னு நேற்று நைட் நடந்ததை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வண்டியில் ஏறி உட்கார்ந்த உடனே அவங்க தான் கையில் இருக்கக்கூடிய இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிறாங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறமா அந்த பாலத்தில் ஏறும் பொழுது அந்த இன்ஜெக்ஷனை அவனுக்கே தெரியாமல் அவன் முதுகில் குத்துறாங்க. கொசுக்கடியோடு சேர்ந்து அந்த இன்ஜெக்ஷனும் கொசுக்கடி தான் நினச்சவன் அதையும் சொரிஞ்சிட்டு வண்டி ஓட்ட போகிறான். இந்த நேரத்தில் வண்டி கவர்றதுக்கு சரியான நேரம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த ஆட்டோலேருந்து வேணே பர்ஸை கீழே போடுறாங்க. பர்ஸை கீழே போட்டுட்டு இறங்கி எடுக்கிற மாதிரி தன்னோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து கிளம்பலாம்ப்பான்னு சொல்லி ஆட்டோவில் வெளியிலிருந்து
அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே போதையில் இருந்தவன், ஏற்கனவே மயக்கூசி போடப்பட்டவன், இந்த இரண்டும் சேர்ந்து அவனோட மூளையை அப்படியே சிதைக்க ஆரம்பிச்சிருச்சு. வெறும் குரல் மட்டும் கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். கிளம்பி போனவனுக்கு கொஞ்ச தூரத்தில் ஆட்டோ ஓட்ட முடியாமல் நிலை குலைஞ்சு போயிடுறான். போதையில் இருந்தவன் கூடவே அந்த அம்மா போட்ட ஊசி ரெண்டும் சேர்ந்து ஆட்டோவை கவுத்து விட்டுறது. உடனே அவனும் அந்த இடத்துல இருந்து ஆட்டோ மூலமாக கீழே விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில் போலீஸ் வந்து ஜிஹெச் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததில் அதிகமான அளவு போதைப் பொருள் உட்கொண்டதுனால இறந்துட்டான் அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே வேறு எதுவுமே அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு தாயோட தவிப்பு தன் மகளை பார்த்து மனசுக்குள்ளேயே எத்தனை நாள் நான் நைட் தனியாக வரதுன்னு சொல்லியிருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தனியாக வந்து அவன் கையில் சிக்கி சின்ன பின்ன ஆயிட்டேன், ஏதோ ஒரு பாலத்துக்கடியில் கடந்த உன்னை யாரோ கண்டுபிடிச்சு கொண்டாந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு உன் மொபைல் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி நீ கோமாக்கு போனவன், இன்றைக்கி தான் கண்ணு முழிச்சிருக்கிற, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வந்துச்சு யார் பண்ணாங்க அப்படிங்கிறது. அவனை இந்த 3 மாத காலங்களில் சிரமப்பட்டு கண்டுபிடிச்சு நீ எந்த ஆட்டோவில் ஏறின, எப்படி வந்த, எப்படி போனன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவனை தீர்த்து கட்டணும் தான் நேற்று நான் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி அங்கே வந்தேன். அதிகமான நகை அணிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அவன் என்னை கொண்டாத அந்த நகையை எடுத்துக்குமான்னு நினச்சேன். அதே மாதிரி அவன் நடக்கிறதுக்கு முன்னாடியே என் கையில் இருந்த ஊசி போட்டு அவனை மயக்கமாக்கி நான் ஏறாத வண்டியில் ஏறினேன்னு சொல்லி அந்த வண்டியை நான் எப்படியோ கவுக்கு வச்சு அவனை செத்துட்டான். இனிமேல் நம்ம மேலே எந்த விதமான பழியும் வராதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆனால் பெண்ணும் ஆணும் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்மளை பொறுத்து தான். நீ ஒருவேளை நேரமாக வீட்டுக்கு வந்திருந்த அப்படின்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. அதுக்காக ஒரு பொண்ணு வெளியில் தைரியமாக போகிறா அப்படின்னா ஆண்கள் இப்படி நடந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, சில பசங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தைரியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். நம்மளோட வலிமையும் சேர்த்து தான் தைரியத்தில் இருக்கும். முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு புது வாழ்க்கையை நீ ஆரம்பிப்பேன், கூட அம்மா நான் கண்டிப்பாக துணையாக இருப்பேன். மகளோட தலையை கோதி கொடுத்தவ அந்த ரூம்லேருந்து வெளியில் வரா. வெளியில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பரில் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷனில் நர்ஸ் 2-3 பியூன் எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா மேம், நேற்று அந்த பாலத்தில் ஒரு ஆட்டோ ஒன்று பயங்கரமான ஆக்சிடென்ட்டு. ஆமாம்ப்பா, நாங்களே கேள்விப்பட்டேன், என்ன விஷயமாம்மா? ஒன்றுமில்லை மேடம், நல்லா கழுத்து வரை குடிச்சிருந்துருக்கிறான், போதையில் அப்படியே உருண்டு போய் விழுந்திருக்கிறான், ஸ்பாட்லேயே அவுட்டு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அவன் குடிச்சிருக்க தெரிஞ்சு போஸ்ட்மார்ட்டமில் சும்மா லைட்டாக மட்டும் பண்ணி பார்த்துருக்குறாங்க, குடிச்சிருக்கான்னு க்ளோஸ் அப் பண்ணிட்டாங்க. இல்லை இதை இழுத்துக்கிட்டு யாராவது போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை சொல்லு நீ, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறதுல வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா எத்தனை கேஸ் பிடிக்கிறது. அவங்க பேசிகிட்டு இருக்கிறத காதில் வாங்கி மறுபடியும் அந்த சேரில் ஏதோ ஒரு பெருமூச்சோட உட்கார்றாங்க பரிமளம். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்கறதுக்கு சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.